இப்படி இருக்க வீடியோவை இப்படி மாத்துறது. ஹாய் காய்ஸ், நம்ம வந்து இன்னைக்கு எப்படி வந்து யூடியூப் ஸ்டுடியோ வந்து செட் பண்றேன்னு பார்க்கணும். அப்புறம் பட்ஜெட்ல வந்து நம்ம எப்படி வந்து யூடியூப் ஸ்டுடியோ செட் பண்றதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு நம்ம செட்டப் பண்ணுவோம். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ ஃபார் பிகினர்ஸ்க்காக இந்த வீடியோ வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ உங்கள்கிட்ட காஸ்ட் கம்மியாக இருக்குது, ஒரு பட்ஜெட்டில் ஒரு 1000 ரூபா இருந்துச்சுங்களேன், ஒரு தரமான ஸ்டுடியோ மேக் பண்ணலாம். சரி, எனக்கு 1000 ரூபா இல்லை, எனக்கு கம்மியாக இருக்குது ஒரு 500 ரூபா இருந்தாலும் பரவாயில்ல, ஓகே செட்டப் பண்ணிடலாம். 500 ரூபா கம்மியாக இருந்தால் ஒரு கொஞ்சம் கஷ்டம் தான். இருந்தாலும் நம்ம லைட்டு, ஒரு லைட்டு, ஒரு டேபிள் இருக்கணும், லைட்டு நின்று எடுக்கணும், ஸ்டாண்ட் பண்ணி நின்று எடுக்கணும்னா நின்று எடுக்கலாம். பட் லைட்டு மட்டும், ஃபேஸுக்கு மட்டும் லைட்டு வேணும், பேக்ரவுண்ட் லைட்டு தேவை அவ்வளோ இல்லை. சரி வாங்க, எப்படி ஸ்டுடியோ வந்து செட்டப் பண்ணுறதுன்னு பார்ப்போம். டெஸ்ட் வீடியோ ஸ்டே டியூன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு டேபிள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து எந்த ப்ராடக்ட்டு, நீங்கள் என்ன ஒரு பொருளை வந்து ரிவ்யூ பண்ணணும், இல்லை என்ன எந்த வீடியோனாலும் உங்களுக்கு ஒரு டேபிள் கன்ஃபார்ம் தேவைப்படும். அதுமாதிரி ஒரு பேக்ரவுண்ட் வந்து இங்கே கூட என் பேக்ரவுண்ட் இவ்வளோ தான், ஜஸ்ட் இதுதான் போதும் யூடியூப் ஸ்டுடியோ மேக் பண்ணுறதுக்கு. இங்கே வந்து ஒரு ஸ்க்ரீன் மாதிரி போட்டுடலாம், நம்ம வந்து ஸ்டாண்ட் வச்சு பண்ணுவோம் அப்படிலாம் அந்த மாதிரி தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு கிளிப் இருந்தால் போதும், இல்லாட்டி நீங்கள் நார்மல் கிளிப் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கிளிப்பு கூட ஓகே தான். ஸோ இந்த மாதிரி கிளிப் வந்து ஒரு கிரிப்பாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு 3 கிளிப் எடுத்துக்கோங்க, 2 கிளிப் போதும், ஒரு 3 கிளிப்பு 2 கிளிப்பு போதும். நெக்ஸ்ட்டு முக்கியமாக இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்துக்கோங்க, பிகாஸ் எவ்ரி வீடியோ ஹேஸ் அ ஸ்டாண்ட், பட் எவ்ரி வீடியோ வி மஸ்ட் வாண்ட் யுவர் ஸ்டாண்ட் ஃபார் ஸ்டெபிலைசேஷன், ஃபார் ஸ்டெபிலிட்டி. இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வந்து ஒரு 2 ஸ்டாண்ட் உங்களுக்கு தேவைப்படும். மீஷோவில் வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக பட்ஜெட்டில் வந்து சூப்பரான ஸ்டாண்டே இருக்கு. இந்த மாதிரி 2 ஸ்டாண்ட் வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டாண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோன், உங்கள் ஃபோன், நீங்கள் ஃபோன் வச்சு வீடியோ எடுக்கிறதுக்காண்டி ஒரு ஸ்டாண்டு. இன்னொரு ஸ்டாண்ட் வந்து உங்கள் லைட்டு வந்து உங்கள் ரிங் லைட்லாம் வாங்க, ரிங் லைட்டும் பட்ஜெட்டில் இருக்குது. அப்படி ரிங் லைட் உங்களுக்கு உங்களால் வாங்க முடியலன்னா இந்த ஸ்டாண்டை வச்சு நீங்கள் வீட்டில் இருக்க லைட்டு, நான் அடுத்து சொல்கிறேன், வீட்டில் இருக்க லைட்டை வந்து நீங்கள் இல்லை மாட்டி ஃபேஸுக்கு தெரியும் கரெக்டாக, ஒரு ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் நீங்கள் ஃபோன் வச்சுருக்க ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இந்த ஸ்டாண்டை வச்சு நீங்கள் இந்த லைட்டை தொங்க விட்டோம்னா கரெக்டாக மூஞ்சிக்கு நேரம் அடிக்கும். ஸோ உங்களுக்கு ஃபேஸ் லைட் கிடச்சிடும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு டேபிள் கிளாத், இது வந்து ஸ்க்ரீன், ஆக்சுவலி ஸ்க்ரீன்னா நான் டேபிள் கிளாத் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியாது, இந்த வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கும். ஸோ ஒரு வீடியோவுக்கு தேவை பேக்ரவுண்ட் மட்டும்தான், அந்த பேக்ரவுண்ட் நல்லா இருந்தால் வீடியோ வந்து ரொம்ப கிளமாக இருக்கும். ஸோ அந்த பேக்ரவுண்ட் நம்ம எப்படி செட்டப் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ உங்களுக்கு பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் கலர் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி வேறு கலர், பிளாக் கலர், பிளாக் கலரு, இல்லை வேற மாதிரி கலர் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ளூ கலர் கூட யூஸ் பண்ணலாம், ஃபோட்டோஸ் வீடியோஸ் பண்ணுவோம் கிளாரிட்டியாக இருக்கும். ஸோ 2 கிளிப் மாட்டியாச்சு. ஸோ நடுவில் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டிக்காண்டி ஒரு இன்னொரு கிளிப் மாட்டிக்கலாம் கூட வேணாம், நீங்கள் மாட்டிக்கலாம். நிற்கமாக மாட்ட தேவையில்ல, நீங்கள் நின்ற வீடியோ இருக்குன்னா மாட்ட தேவையில்ல, அசியமாக தெரியும். நீங்கள் உட்காந்து வீடியோ இருக்குன்னா அந்த கன்ஃபார்ம் மாட்டிக்கோங்க. ஏன்னா ஸ்டெபிலிட்டி உங்களுக்கு துணி வந்து என்ன ஃபேன் போடுறப்ப இந்த மாதிரி காற்றடிக்கவே பறக்கும், அது கொஞ்சம் நல்லா இருக்காது. பட் இந்த சைடு பாருங்களேன், கொஞ்சம் கொஷங்களாக இருக்கான். இதை வந்து சரி பண்ணணும்னா இங்கே கூட சரி பண்ணணும், அது குட்டியான கிளிப் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு எப்படி சன்லைட் தேவையோ அது மாதிரி ஒரு ஸ்டுடியோ செட்டப் பண்ணுறதுக்கு லைட் தேவை. ஸோ இப்படி இருக்க வீடியோவை இப்படி மாத்துறது லைட் பண்ணா, ஸோ ஒன் லைட் வந்து எப்படி செட்டப் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒன் லைட் வந்து எப்படி செட் பண்ணுறேன்னு பார்ப்போம். ஸோ நான் வந்து எங்கள் வீட்டில் இருக்க லைட்டை வந்து யூஸ் பண்ணுறேன், சும்மா வேஸ்ட்டாக இருந்த லைட்டை வந்து எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி கவர் வாங்கி வச்சுக்கோங்க, இது வந்து ஜஸ்ட் ஒன்று, ஒரு கவர் வந்து 5 ரூபீஸ் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு கவர் வாங்கி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒயிட் லைட் வச்சுருக்கீங்கன்னா இந்த கவரை வச்சு இந்த கவரை வச்சு இந்த ஒயிட் லைட்டை போட்டு இது கவர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்டான லைட் கிடைக்கும், உங்கள் கலர் கிடைக்கும். ஸோ பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். இதான் இப்போ இங்கே வச்சுருக்கேன். ஸோ என்கிட்ட இருக்க வேஸ்டான 4 லைட் வீட்டில் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த 2 லைட்டு, 2 லைட் வந்து வேஸ்ட்டாக இருந்துச்சு, 2 லைட் வந்து வேஸ்ட்டாக இருந்துச்சு வீட்டில். ஒரு டியூப் லைட்டு, ஒன்று இன்னொன்று டியூப் லைட் தான். நானாக வந்து இந்த வயரு, 2-pin ப்ளக்கு ஆனால் வாங்கி நான் செட் பண்ணது. ஸோ இதெல்லாம் சேர்த்து வந்து ஒரு 50 ரூபா வரும்.
ஸோ ஒன் நம்பர் ரெண்டு 100 ரூபா, அங்கே 200 ரூபா, அங்கிட்ட ஒரு ரெண்டு இருக்கு 200 ரூபா. இந்த மாதிரி லைட் இல்லாட்டி பரவாயில்ல, உங்கள் வீட்டில் வந்து டியூப்லைட் நான் இப்போ காட்டி டியூப்லைட் வந்து வேஸ்ட் ஆகும், டியூன் இருந்தால் கூட பரவாயில்ல, அதாவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது எங்கள் வீட்டில் சும்மா அனு சொல்லி நான் எடுத்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த இல்லாட்டி பரவாயில்ல, இங்கே நான் சொன்ன மாதிரி டியூப்லைட் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து எல்லாத்தையும் அணிஞ்சாச்சு, இப்போ நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் செட் பண்ணுவோம், பாருங்கள் எப்படி செட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து லைட் ட்ராவல் ஆகிற தூரம் வந்து கம்மியாக இருக்கும், ஆனால் லைட் வந்து அவ்வளோ பாடாது, தெரியாது உங்களுக்கு, வீடியோ தெரியாது. ஸோ ஸ்டூல் வச்சுட்டு அதுக்கு மேலே லைட் வச்சுங்க, ஒரு பெஸ்ட்டு வேயாக இருக்கும். நான் ஏன் பேக்ரவுண்ட் லைட் வைக்கிறேன்னா, உங்களுக்கு வீடியோ குவாலிட்டி வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும், ஆனால் பேக்ரவுண்ட் லைட் வைக்கிறேன், மற்றபடி ஒன்றும் இல்லை, ஒரு ஜஸ்ட்டு எக்ஸ்ட்ரா பர்பஸ் ஒன்லி. உங்கள் வீட்டில் நிறைய ப்ளக் இல்லைன்னா இந்த மாதிரி ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை வாங்கிக்கோங்க, இல்லை வீட்டில் இருக்கும், எல்லா வீட்லேயும் இருக்கும் இந்த மாதிரி வந்து ஒன்று வச்சுக்கோங்க. அதனால நிறையாவது வந்து இதுலேயே வந்து நாங்கள் மாட்டிக்கலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ப்ராடக்ட். இந்த மாதிரி வச்சக்கப்புறம் லைட்டை வந்து பிரிங்க, இந்த சைடு ஒரு லைட்டு, இந்த சைடு ஒரு லைட்டு, இப்போ பெட்டர் ஸ்டீயிங் விசிபிலிட்டி, இதோட எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம ரேப் பண்ண போகிறேன், ரேப் பண்ண போகிறேன். ஸோ இந்த லைட் உங்கள் ஃபேஸுக்கு அடிக்கிற மாதிரி டேரெக்டாக வச்சுக்கோங்க, உங்கள் ஃபோன் ஸ்டாண்ட் பக்கத்தில். நீங்கள் வந்து மேலே பிடிச்சி வச்சிங்கன்னா உங்கள் ஐரிட்டேட் ஆகாது, அதனால் வந்து அங்கே போகிறேன். இந்த மாதிரி புரியுது, தெரியுதா? இந்த மாதிரி வந்து நீங்கள் மாட்டிடணும், மாட்டி விட்டு இந்த மாதிரி வயலை போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்க, கரெக்டாக இருக்கா? கரெக்டாக வந்து ஃபேஸில் அடிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இந்த ஃப்ளிக்கர் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக டேபிள் கீழே வந்து ஒரு கல் மாதிரி வச்சுக்கோங்க, உங்களுக்கு எது செட் ஆகும். ஒரு ஆஃப்டர் டூக்கி உங்கள் டேபிள் கீழே வச்சிங்கன்னா டேபிள் வந்து கொஞ்சம் உயரமாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கல் எடுத்து நீங்கள் உங்கள் டேபிள் கீழே வைங்க, ஃபைனல் டச் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒருத்தான ஸ்கிரிப்ட் வேணும், அந்த கண்டக்ட் வேணும். நீங்கள் பட்ஜெட்டில் வந்து ஸ்டுடியோ மேக் பண்ணால் இந்த ஐடியா வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக ஐடியாவாக இருக்கும். வேஸ்ட் திங்ஸை வந்து இப்போ யூஸ்ஃபுல் திங்ஸாக மாற்றுறதுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். இந்த உங்களுக்கு பேக்ரவுண்ட் லைட் இல்லாமல் பரவாயில்ல, ஃப்ரண்ட் லைட் கன்ஃபார்ம் தேவைப்படும், ஏன்னா உங்களுக்கு ஃபேஸு காட்ட படுறதுக்காண்டி உங்களுக்கு ஃப்ரண்ட் லைட் அவங்க கன்ஃபார்ம் தேவைப்படும். ஸ்டாண்டு தேவைப்படணும், ஸ்டாண்டு லைட்டு, ஸ்டாண்டு லைட்டு, பேக்ரவுண்ட் ஸ்க்ரீன், இந்த மூணு மட்டும் இருந்தால் போதும். உங்களுக்கு யூடியூப் ஸ்டுடியோ வந்து பட்ஜெட்டில் நீங்கள் 500 ரூபாய்க்கும் போக தேவை, ஜஸ்ட்டு ஒரு 200 ரூபா 300 ரூபா முடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி வீடியோ வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்போர்ட். உங்கள் வீட்லேயும் வேஸ்ட் ஆன் திங்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க, ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் மீஷோவில் வந்து நிறையா ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு லிங்கில் கொடுத்துருக்கேன், அது கொஞ்சம் வந்து ப்ரைஸ் கம்மியாக கொடுத்தா இருக்கும், அதையும் கொஞ்சம் பாருங்கள் எப்படி இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் ஸ்க்ரீன் வேணும், நெக்ஸ்ட்டு உங்களுக்கு குவாலிட்டியாக ஒரு கேமரா இல்லாட்டி பரவாயில்ல, கொஞ்சம் ரேஞ்சாக கேமரா வந்தால் பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட் லைட், லைட் இஸ் எ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இன் ஸ்டுடியோ, எவ்ரி டைம், எவ்ரி பிளேஸ் எவ்ரி டைம். சன்லைட்லாம் நம்மளால் வர முடியாது, அது மாதிரி யூடியூப் ஸ்டுடியோ ஒரு குவாலிட்டியான வீடியோ வேணும்னா லைட் இல்லாமல் செய்ய முடியாது. ஸ்டே டியூன், தேங்க்யூ.